ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரராகும் முகேஷ் அம்பானியின் கனவு வீடுதான் ஆண்டிலியா. ஷாஜகான் தனது காதல் மனைவி மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினார். அதே போல் முகேஷ் அம்பானி அவர்கள் தனது காதல் மனைவியான நீட்டா அம்பானிக்காக ஆசை ஆசையாக கட்டிய வீடுதான் ஆண்டிலியா. இங்கிலாந்தில் இரண்டாம் எலிசபெத் குயின் வசிக்கும் பக்கிங்ஹாம் அரண்மனைதான் உலகத்திலேயே மிக விலையுயர்ந்த மாளிகை. ஆனால் அது அரசுக்கு சொந்தமானது. அதற்கு அடுத்து முகேஷ் அம்பானியின் கனவு வீடான ஆண்டிலியா தான் தனி நபருக்கு சொந்தமான கனவு வீடாகும். கனவு வீடான ஆண்டிலியாவின் நிஜ நினைவலைகளை சற்றே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். அட்லாண்டிக் கண்டத்தில் காணப்படும் ஒரு அழகான தீவு தான் ஆண்டிலியா. அந்த தீவு முகேஷ் அம்பானிக்கு மிகவும் பிடித்து போக அதே பெயரையே தனது கனவு வீட்டுக்கும் வைத்து விட்டார். 400,000 சதுர அடியும் 27 மாடிகளையும் கொண்டது ஆண்டிலியா. உண்மையில் இந்த கட்டிடத்தின் உயரம் 40 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு நிகரானது. 2006 ஆண்டு சிக்காகோ மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆர்கிடெக்டுகளால் தொடங்கப்பட்ட ஆண்டிலியாவின் கட்டுமான பணி 2010 ஆண்டு முடிவடைந்தது. 2010 ஆண்டு ஆண்டிலியாவின் கட்டுமான பணியின் மதிப்பு சுமார் 7,500 கோடி ரூபாய். ஆனால் அதே ஆண்டிலியாவின் இன்றைய மதிப்பு சுமார் 12,000 கோடி என அமெரிக்காவை சேர்ந்த ஃபோர்ப்ஸ் சமீபத்தில் வெளியிட்டது. ஆண்டிலியாவின் முதல் 6 தளம் முழுவதும் கார் பார்க்கிங் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 168 கார்கள் வரை பார்க்கிங் செய்யலாம். இதற்கு மேல் தளமான 7வது தளத்தில் 2 கார் சர்வீஸ் செய்யும் ஸ்டேஷன்கள் உள்ளன. இங்குதான் அம்பானி பயன்படுத்தும் அனைத்து வகையான கார்களும் சர்வீஸ் செய்யப்படும். இதற்கு மேல் தளத்தில் 50 பேர் வரை அமர்ந்து பார்க்கும் வசதி கொண்ட மினி தியேட்டர் உள்ளது. இத்தியேட்டருக்கு அருகாமையிலே நடனமாடும் ஸ்டுடியோவும் உள்ளன. நீட்டா அம்பானி ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர். அவருக்காகவே இந்த நடனமாடும் ஸ்டுடியோ ஸ்பெஷலாக வடிவமைத்து கட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேல் தளத்தில் இண்டோர் ஸ்விம்மிங் பூல், ஸ்பா மற்றும் ஐஸ் ரூம் உள்ளது. இந்த ஐஸ் ரூமில் ஸ்னோ ஜென்ரேட்டிங் மெஷின் உள்ளது. இந்த மெஷினானது வெப்பமிகுந்த காலங்களில் செயற்கையாக பனிகளை உருவாக்கும். அப்போது இந்த ரூமானது ஐரோப்பிய பனி பிரதேசத்தில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும். அதாவது -10 டிகிரி வரை குளிர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆண்டிலியாவில் மொத்தம் 9 லிஃப்டுகள் உள்ளன. இதற்கு மேல் சுமார் 2 தள அளவில் முழுவதும் ட்ரீ பிளான்டேஷன் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீட்டை பராமரிப்பதற்கு சுமார் 600 பணியாட்கள் வரை வேலை செய்கிறார்கள். இவர்களுக்காக தனியாக தங்கும் அறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. 21 மற்றும் 22 ஆகிய தளங்கள் முழுவதும் விருந்தினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆண்டிலியாவின் ஒவ்வொரு தளமும் தனித்துவமான வடிவமைப்பு கொண்டுள்ளது. இதனால் விருந்தினர்களுக்கு ஒவ்வொரு தளமும் புதுவிதமான அனுபவத்தை தரும். ஆண்டிலியாவின் சுவர் முழுவதும் பிளான்டேஷன் செய்து வைத்திருக்கிறார்கள். இதனால் கோடை காலங்களில் கூட ஆண்டிலியாவின் வெப்பநிலை சற்று குறைவாகவே காணப்படும். ஆண்டிலியாவின் டாப் 4 தளங்களான 23, 24, 25, 26 ஆகிய தளங்களில் முகேஷ் அம்பானியின் குடும்ப உறுப்பினர்கள் வசிக்கிறார்கள். இதனால்தான் உலகத்திலேயே உயரமான இடத்தில் வசிப்பவர்கள் என்ற பெருமையும் பெற்று இருக்கிறார்கள். இந்த வீட்டை கட்டுவதற்கு உயர் ரகமான மார்பிள்ஸ், கிறிஸ்டல்ஸ் மற்றும் முத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆண்டிலியாவின் மேல் தளத்தில் 3 ஹெலிபேட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவற்றை வெற்றிகரமாக செயல்படுவதற்கு தனியாக கண்ட்ரோல் ரூம் வசதியும் உள்ளன. முகேஷ் அம்பானியின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கும் இடத்திலிருந்து பார்த்தால் அரபிக்கடலின் அழகான தோட்டத்தை காண முடியுமாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.